வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம ப்ரியாரிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ப்ரியாரிட்டி வந்து முதல்ல இந்த நாடு, இந்த நாட்டில் உள்ள மாநிலங்கள் எல்லாமே வந்து நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், பலம் பெற வேண்டும். இதுதான் நம்மளுடைய ப்ரியாரிட்டி. இந்த ப்ரியாரிட்டிக்கு காரணம் என்னன்னா, இங்கே வந்து ஓஷோ சொல்லுவார் அழகாக, உனக்குள்ளே இருக்கிறது ஒரே பவர், அது மேல் நோக்கி போனால் யோகிக் பவர், கீழ் நோக்கி போனால் செக்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மனிதர்கள் வந்து ஒரு உயிர், அவ்வளோதான். உயிரினுடைய மொத டியூட்டி என்னடான்னா உயிர் வாழறது. அதுக்கடுத்தது வந்து பெருக்குதல், இனப்பெருக்கம். இந்த ஒரு கான்செப்ட், இது வந்து என்னதான் வந்து நீங்கள் நவீன வாழ்க்கை, நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, வெங்காயம் இப்படி போட்டு சப்ரஸ் பண்ணாலும் அது வந்து சப்கான்ஷியஸாக அப்படியே தான் இருக்குது. அதாவது உயிர் வாழ்தல், அடுத்தது வந்து பெருகுதல், பரவுதல், இதுதான் வந்து உயிரினுடைய கடமை. இப்போ வந்து இந்த சமுதாயம் இந்த பாலுறவை ஏறக்குறைய தடை பண்ணி வச்சுருக்காங்க. இதனால தான் வந்து மனித மனம் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி போகுது. அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து பணம், பதவி, புகழ், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பரவுதல், ஏதோ ஒரு வகையில் உருவாக்குதல், இப்படி போகுது. சரி, இப்போ வந்து இந்த குறும்படத்துக்கு வந்துடும். இந்த குறும்படம் இது வந்து நமக்கு வந்து வயசாகிருச்சு ஒன்று, அடுத்தது இது நம்ம ப்ரியாரிட்டியே கிடையாது. இதை பற்றி நாம் பேசலைன்னா ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுவானு போல, கரண்டில் இருக்கணும், அது ஒரு காலத்தின் கட்டாயம். இப்போ நான் பார்த்த வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதில் உள்ள மேட்டர் என்னடான்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து ஒரு யந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கணவருக்கு வந்து ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவன் முடிக்கிற திருட்டு மொழியெல்லாம் பார்த்தா அது வந்து நட்புக்கு மேலே வேறு ஏதோ சம்திங் ராங் இருக்கிறாப்புல இருக்கு. அப்போ வந்து இந்த ஹீரோயின், அந்த ஹீரோயினுடைய மைண்ட் வாய்ஸ் ஒன்று வருது, நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு. அதை வந்து யாரும் கவனிக்கலையா, என்ன கருமம் தெரியல. இந்த ஒரு மைண்ட் வாய்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஹீரோயின் வந்து அந்த அது என்ன சக பயணி அவருடைய பாரதி ஈடுபாடு, இந்த கலை, இந்த மாதிரி விஷயங்களில் கவரப்பட்டு அவனுடன் கட்டிலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு தான் தோணுது. இந்த மைண்ட் வாய்ஸை வச்சு பார்த்தா அதெல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக், நீ ஒழுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் மட்டும் இல்லை, உலக வாழ்க்கையில் கூட ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த கோரை பற்களில் சிக்கி இருக்கும். அது உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இதே அரசியலில் இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், நம்ம தலைவர்களுடைய மேதாவித்தனம், இது பல காரணங்கள். கர்ணனுடைய மரணத்துக்கு எத்தனை காரணங்கள் உண்டோ அதை விட இரு மடங்கு காரணங்கள் இதுக்கெல்லாம் உண்டு. ஆனால் இதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து பெண் தான். இப்போ வந்து அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஏதோ லேத்தில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு வந்து எல்லாம் ரைட் ராயெல்லாம் நடக்குது. என்ன, இவருக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏ டு செட்டு நடக்குது. அதுக்கு வந்து எந்த விதமான ரெமுனரேஷனும் கிடையாது. சரி, அதற்கு ஈடாக இவர் ஏதாவது அதை ஈடு செய்கிறாரன்னா அதுவும் ஒரு வெங்காயமும் கிடையாது. பாப்பா ஒன்று இருக்குது, அந்த பாப்பாவை ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த அம்மா தான் பண்ணுது. இதுக்காக தான் நான் வந்து அடிக்கடி ஒரு பஞ்சை சொல்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும்
அது விஞ்ஞான முன்னேற்றமாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், ஜாதி கலவரமாக இருக்கட்டும், மத கலவரமாக இருக்கட்டும், எந்த கர்மமாக இருந்தாலும் அது நஷ்டம் வந்து பெண்ணுக்கு தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த ஜாதிய கட்டமைப்பில் உண்மையான தலித்து யாருன்னா வந்து பெண் தான். ஒரு தலித்து கூட தன் மனைவியை வந்து தலித்தை விட கேவலமாக தான் நடத்துகிறான். இப்போ இந்த நம்ம பெரியார் பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு புக்கை போட்டிருக்காரு. அவர் பிரச்சனையை மட்டும் சொல்லலை, அதிலிருந்து எப்படி விடுபடலாம், அதுக்கு அவர் வந்து அது என்ன சொல்கிறது, டைம் மிஷினில் ஏறி எங்கன்னா பறந்தாரா அது என்ன தெரியாது. இல்லை, நான் சொல்கிற அந்த தீரியெல்லாம், அதாவது வந்து பெரியார் ஒரு சித்தர், அந்த தீரி எதனா ஒர்க் அவுட் ஆகுதா அது என்ன தெரியல. ஆனால் அவர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக யோசனை பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் எல்லாம் கொடுக்குறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டா. இங்கே வந்து இந்த பெண்ணுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகள், அதே போல் அவளுடைய அந்த சுதந்திரங்கள், குறைஞ்சபட்ச அங்கீகாரம், இப்படி எந்த கர்மமே இல்லாமல் இந்த வாழ்க்கை முறை மாறியதற்கு காரணம் என்னென்னா, இது வந்து இந்த தாய் வழி சமூகத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது பெண் என்பவள் அது இவங்க வந்து ஃபிசிக்கலாக வீக்குங்கிறாங்க, ஆனால் அதுக்கு வேறு ஒரு தீரி இருக்குது. அதாவது வந்து ஒரு ஆண்மகன் ஒரு 100 கிலோ அரிசி மூட்டையை அப்படி அசால்ட்டாக அப்படி தூக்கி போட்டுருவான், அது வேறு கதை. ஆனால் தன்னுடைய சக்தியை ஒரே நிதானத்தில் வரிசையாக ஓயாத அலைகள் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள், இந்த புலிகள் அந்த மாதிரி அதை அந்த எனர்ஜியை வந்து ஒரே வரிசையில் வெளிப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஃபிசிக்கலாகவும் கிடையாது, சைக்கலாஜிக்கலாகவும் கிடையாது. ஒரு பெரிய ஃபைல்வான் இருப்பார், அவர்கிட்ட வந்து ஒரு படி அரிசி உளுந்த போட்டு அரைக்க சொன்னால் அடங்குவார், வந்துடும். இதே வந்து ஒரு பெண் அந்த அம்மாவுக்கு ரெண்டு அது என்ன இது சிசேரியன் நடந்துருக்கட்டும், டிபி இருக்கட்டும், கண்ணில் மட்டும் உயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அசால்ட்டாக அக்கம் பக்கத்து ஆண்டிங்க கூட கதை பேசிக்கிட்டு அசால்ட்டாக அரைச்சி எடுத்துரும். அந்த மாதிரி அதுலேயும் வந்து இந்த பாலியல் பாலியல் விஷயத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து நான் குழந்தையாக இருக்கிறப்பயே படிச்சிட்டேன். 7:23 அதே போல் ஒரு ஆண் உச்சம் பெற்ற பிறகு தோட்டா தீர்ந்து போகுது, ஆனால் பெண் என்பவள் ஒரு AK-47 மாதிரி வச்சுக்கும். ஆண் என்பவன் ஒரே தோட்டாவை போட்டு அடிக்கிற கள்ள துப்பாக்கி மாதிரி, பெண் என்பவள் மெஷின் கன் மாதிரி. இப்போ இந்த பாலியல் அப்படின்னு வரும்போது ஆண் அவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதனால் ராம்போ இப்படி எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, இந்த பாலியல் அப்படின்னு வரும்போது அவன் வந்து அங்கே செல்லாக்காசாயிடுவான். இப்போ வந்து என்னுடைய உள்ளுணர்வு ப்ளஸ் நம்முடைய இந்த குறைபட்ட அனுபவங்கள் இதை வச்சு பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. அதாவது பெண் என்பவள் அந்த பாலுறவை சகித்து கொள்கிறாள், அவ்வளோதான். இப்போ ஆண் என்பவன் அதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கள்ளத்துப்பாக்கி, ஒரு தோட்டா ஓட்டு அடித்தா ஆகிப்போச்சு கதை, அதை அடுத்த ஆயுத பூஜைக்கு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஆனால் பெண் என்பவள் மெஷின் கன், இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். இந்த ஒரு சிக்கலை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஜூரிங்கெல்லாம் வந்து எத்தனையோ சஜஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பேச்சு, அதே போல் வந்து இந்த ஃபோர் ப்ளே இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. நான்லாம் வந்து பிளாக் எழுதும்போது உடச்சி எழுதியிருக்கேன், 7 vs 23
அதே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 16 எப்படி ஈடு கட்டலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து மூக்கு நாக்கு விரல் இப்படி எத்தனையும் உடச்சி சொல்லியிருக்கேன். இது ஒரு பக்கம். இப்போ வந்து இப்போ நான்லாம் வந்து ரெண்டு விதமாக யோசிப்பேன். ஒன்று அறிவுபூர்வமாகவும் யோசிப்பேன், உணர்வு பூர்வமாகவும் யோசிப்பேன். இப்போ பெண் என்பவள் லாஜிக்கலாக யோசனை பண்ணேன். இந்த பாலுறவு வேட்கைக்கு ஒரு தோட்டாவை போட்டு பட்டுன்னு அடித்து பொட்டுன்னு பொட்டிக்குள்ளே போகிற கள்ள துப்பாக்கியை விட ஒரு வைப்ரேட்டர் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஆனாலும் அவள் ஏன் வந்து கல்யாணம் கட்டணும், ஏன் இந்த மாதிரி தன்னுடைய உரிமை, குறைந்தபட்ச உரிமை. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னாப்புல ஒரு உயிரின் அடிப்படை கோரிக்கை உயிர் வாழ்தல், அதுக்கு அடுத்தது வந்து இனப்பெருக்கம் பரவுதல். இது இரண்டுமே இந்த திருமணத்தால் திருமண அமைப்பால் நிறைவேறுதான்னா அது வந்து சந்தேகம்தான். ஏன்னா இப்போ நாம் பார்க்குறோம், துண்டு குண்டாக கட்டி சூட்கேஸில் வச்சு அனுப்பிடுறான், இல்லை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறான், இல்லை தொங்க விட்டுறான், இல்லை வெடிக்கை வச்சிடுறான். அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த சர்வைவலுக்கே பிரச்சனை வருது. அதுக்கடுத்தது வந்து இனப்பெருக்கம். இனப்பெருக்கம்னு வரும்போது இப்போல்லாம் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ஜட்ஜி சேம்பருக்குள்ளே கூப்பிட்டு கேட்குறாராம், ஏமா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறேன், பேட்டரி இல்லைங்க. இந்த ஒரு வெளி இந்த வாய்ப்பு பெண்ணுக்கு கிடைக்க காரணம் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார சுதந்திரம். இது இல்லாத நாட்களில் அவன் வந்து விதி இல்லாத குறைக்கு அனுசரித்து வாழ்ந்திருக்கணும். இப்போ இந்த குறும்படத்துக்கு வந்துடலாம். இந்த குறும்படத்தில் இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறது, திருமணம் கடந்த உறவா என்ன கருமமோ, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளாஷ்பேக். அது இது வந்து ஹீரோயின் தான் முன்னணியில் இருக்கா, ஹீரோ வந்து பின்னாடி போகிறார். இது வந்து நிறைய பேர் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இயல்பு. ஆக்சுவலாக வந்து இந்த திருமணம் என்ற ஏற்பாடே ஆண்களின் வசதிக்காக ஏற்பட்டது தான். இப்போ வந்து தாய் வழி சமூகம் அப்படின்னா வந்து என்னடான்னா, இப்போ இந்த தேனீக்களின் வாழ்க்கை முறை, அதை நீங்கள் யாராச்சும் படிச்சிருப்பீங்க இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம புராணங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆத்தா தான் வந்து நம்பர் ஒன். ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் ஆத்துக்கார் வந்து க்ளோஸ், அடுத்த யுகத்துக்கு வந்து புதுசாக ஒரு ஆத்துக்கார் வர்றார். அதான் வந்து இயற்கை விதி. இப்போ ஒரு பெண் அவள் தான் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவின்னு வைங்க, எப்படி இருக்கும்? இது சிங்கிள் புல்லட் அப்படின்னு தெரிஞ்சதுமே சற்றே தள்ளிடும் பிள்ளாய் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் அவளை பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்துவது என்பது எந்த ஆணாலும் முடியாத ஒரு சமாச்சாரம். அந்த 7 vs 23 கிடையாது, ஒரே இரவில் பல முறை உச்சம் பெறக்கூடிய உடல் அமைப்பு பெண்ணுக்கு இருக்கு. இப்போ இந்த தாய்வழி சமூகத்தில் இப்போ இன்னைக்கு எப்படி வந்து பெண்கள் ஆண்களால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க பொழப்பு நாரி கிடக்கோ, இந்த மாதிரி தாய்வழி சமூகத்தில் ஆண்களுடைய பொழப்பு நாரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நினைவுகள், அந்த நினைவுகள் வந்து இந்த ஜீன்கள் வழியாக இந்த ஆண்களின் அந்த கேரக்டர். இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போ நாம் யாரை அடக்கி ஆளணும்? இப்போ ஒரு ஒரு மனிதனை அடக்கணும் அப்படின்னு அரசு நினைக்குதுன்னா
அவங்ககிட்ட வந்து ஸ்டஃப் இருக்கணும், அவனுக்கு வந்து ஃபாலோயிங் இருக்கணும். இப்போ நாமளும் வந்து கைவி கைவி ஊற்றுறோம், ஆனால் இது வரைக்கும் ஹோம் கார்டு கூட வந்ததில்லை. என்ன காரணம்? ரீச் கிடையாது. இதே வந்து பாலா ஒரு கார்ட்டூன் போட்டால் தூக்கி உள்ளே வச்சுறாங்க. அந்த மாதிரி பெண் என்பவள் தன்னை விட எல்லா வகையிலும் வலுவானவள், பலசாலி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆண்களுடைய மனசில் இருக்குது. அவள் எங்கே புரட்சி பண்ணிடுவாளோ, அவள் எங்கே நம்ம கழட்டி விட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ஏற்பட்டது தான் வந்து இந்த திருமணம். இங்கே வந்து என்னடான்னா, ஈடு செய்தல் வந்து ஒரு ஆணால் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்துவது என்பது அசாத்தியம். அதுக்கு ஈடு கட்டத்தான் இந்த அன்பு, அங்கீகாரம், சமத்துவம் இதெல்லாம் வருது. ஒரு பெண் என்பவள், இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இயற்கையின் பிரதி, இயற்கையின் நிதி, இயற்கையின் பிரதிநிதி. ஏதோ அவளுடைய இறக்கம், சரி ஒய்துப்போ, சரி உன்னால் முடியலையா ஒய்துப்போ, இப்படி ஒரு கருணை. அந்த கருணையால் தான் வந்து இன்றைக்கும் இந்த திருமண அமைப்பு, இந்த சமூக கட்டமைப்பு எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா மேட்ரு ஓவர். அதனால் இந்த குறும்படம் இது வந்து டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறது, அந்த அவர் பேர் என்ன, அந்த பாரதி ரசிகர், அவருடைய அந்த வீடு, அந்த செட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இவன் வந்து பாவம் வீட்டில் அல்லாடி வெளியே வரும்போது எதற்கு ஒரு ஆண் ஒருவர் மோதுவது போல நம்ம ஒதுங்கி வரும். எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா ரசித்து செய்திருக்காங்க, நல்லாயிருக்கு. என்னடான்னா அந்த அவங்க கில்மா பண்ணும்போது அந்த பாரதி பாட்டை வந்து பிஜிஎம்மாக வச்சுருக்காங்க. அது ஜனங்கள் வந்து ரொம்ப பொங்கராப்பில் இருக்குது. என்னடான்னா கேஆஸ் தியரி, எதை எதையோடும் பொருத்தி பார்க்க முடியும். வந்து என்னடான்னா ஜனங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க, அதனால தான் சிக்கல். வாழ்க்கை என்பது வந்து மாறிட்டே இருக்கும், இங்கே மாறாதது மாற்றம் ஒன்றுதான். கடைசியாக வந்து நான் தினத்தந்தியில் படித்த ஒரு செய்தி அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடறேன். அதாவது ஒரு பெண், அவளுக்கு கணவன், அவளுக்கு வந்து ஒரு காதலன், தினத்தந்தி பாஷையில் சொன்னால் கள்ளக்காதலன். அது கள்ளக்காதலனுக்கும் காதலனுக்கும் ஏதோ தகராறு வருது. கணவன் வந்து கள்ளக்காதலனை வந்து ஏதோ பண்ணுறாரு, அது ஏதோ சம்திங் ராங். கள்ளக்காதலன் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு, ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வராரு. கணவனும் கள்ளக்காதலனும் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரே டிவியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கணவனும் கள்ளக்காதலனும் வால்யூமை குறையிறாங்கிறார். அதுக்கு அந்த பக்கத்து ஆள் வந்து குறைக்கல, அதனால் கொலை பண்ணிடுறாங்க. இது வந்து என்னென்னா அந்த தாய்வழி சமூகத்தின் எச்சம் அவருடைய மூளையில் இருக்கிறாப்புல இருக்கு. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குடியரசு.